ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பையில் இன்று நடக்கும் லீக் போட்டியில வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் இந்தியா இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுறாங்க. இந்த போட்டியில ரோஹித் சர்மாவோட அவுட் தற்போது பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அது மட்டுமல்லாது உலகக்கோப்பையில கள நடுவர்களோட செயல்பாடு ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு விமர்சனங்களும் எழுந்திருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல இந்திய அணி பேட்டிங் செய்தாங்க. இந்திய அணி துவக்க வீரர்களா ரோஹித் சர்மா மற்றும் கே எல் ராகுல் இவங்க இரண்டு பேரும் வந்து கலந்துருந்தாங்க. ரோஹித் சர்மா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அப்போது ஆறாவது ஓவரை வெஸ்ட் இண்டீஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் கிமர் ரோச் வந்து வீசினாரு. அந்த ஓவர்ல ஒரு பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸர் அடிச்சிருந்தார் ரோஹித் சர்மா. கடைசி பந்த கிமர் ரோச் வீசும்போது அதை தடுப்பாட்டத்துல ஈடுபட ரோஹித் சர்மா முயற்சி செஞ்சாரு. அப்போது பந்து பேட் மற்றும் பேட் இது இரண்டுக்கும் இடையில போய் கீப்பரோட கைக்கு போயிடுச்சு. வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் அவுட் கேட்டு முறையிட்டாங்க. ஆனா கால நடுவரோ அவுட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு ரோஹித் சர்மா முக்கியமான விக்கெட் அப்படிங்கிற காரணத்தினால வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் ரிவியூ எடுத்தாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட பேட் மற்றும் பேட் இவை இரண்டுக்கும் இடையில பந்து வந்து போகும்போது ஒரு சிறிய அளவிலான அல்ட்ரா எட்ஜ் வந்து தெரிஞ்சது. இருந்தாலும் பால் வந்து பேடுல படுறது போலதான் தெரிஞ்சது. தேர்ட் அம்பையரோட ரிப்ளேல இது மாதிரியான ஒரு குழப்பமான நிலை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா பொதுவா பேட்ஸ்மேனுங்களுக்கு சாதகமான முடிவை தான் வந்து அம்பையர்கள் அறிவிப்பாங்க. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா மூணாம் கால நடுவர் ரோஹித் சர்மா அவுட் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த ரிப்ளேல பார்க்கும்போது பால் வந்து பேட்ல பட்டதுக்கான அறிகுறி பெரிய அளவுல தெரியாத காரணத்தினால மைதானத்துல இருந்த எல்லாருமே பெரிய அதிர்ச்சி காலானாங்க. அதே போல பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மாவும் தன்னுடைய அதிர்ச்சி வெளிப்படுத்தும் பக்கமா ரொம்பவே கோபமா வெளியேறினாரு. ஏற்கனவே இந்த உலக கோப்பையில ஆரம்பத்தில் நடந்த லீக் போட்டியில வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஆஸ்திரேலியா இந்த இரண்டு அணிகளும் மோதும்போது கலநடுவரோட தவறான முடிவுனால வெஸ்ட் இண்டீஸ் அணியை தோல்வி சந்திச்சாங்க. அப்போது கலநடுவர்களோட செயல்பாடு ரொம்பவே விமர்சனத்துக்குள்ளாச்சு. தற்போது பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மாவுக்கு சர்ச்சைக்குள்ளான முறையில அவுட் கொடுத்திருக்கிறது அனைவருமே அதிர்ச்சி காலத்திற்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல சமூக வலைதளங்கள்ல இந்திய ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட அதிருப்தியை தெரிவித்து கள நடுவர்களுக்கு எதிரான கருத்தையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.